हलो फ्रेंड्स वेलकम टू पार्कवी रेसिपीज़ इनके नम्मा वंदे रोम्बवे सिंपल अंड टेस्टाना पादूर सादा एप्पडी सेयरदुन्नु पाक्कपोरो रोम्बवे ईसिया सेंजलां टेस्ट पातींगना रोम्बवे सूपरा इरुक्कुम नम्मा वीडियोक्कुल्ला पोरदुक्कु मुन्नाडी नम्मा चैनला फर्स्ट टाइम पाथुट्टिरुक्कवंगा इंद चैनला सब्सक्राइब पण्णिक्कोंगा मरक्काम पक्कत्तुल इरुक्क बेल ऐकान क्लिक पण्णी ऑल ऑप्शन्स सेलेक्ट पण्णिक्कोंगा अप्पो तान ना पोडक्कूडिय वीडियोसला उंगलुक्कु उडने उडने नोटिफिकेशन वरुम इप्पो वांगा नम्मा वीडियोक्कुल्ला पोयिरलाम ना वो किन्न वे वो ना इूणु कप अल्व के मैदा मव सेकें अलव अलवेकल आना अलव वह पड़ी के पारें ना वे मूणु कप सेक कुछ सलीच विटिटे इन कप सेक इतकूड कल टी स्पून सोडा उप सेक नम्बर समेल्क पैनपोमिया अंत सोडा उप कल टी स्पून वो बेकिंग पउडर सेक इत ना कपियल इलाक ना सलीचल नम्बर इतमी सलीचर नम्बर पट पेकिंग सोडा पेकिंग पउडर एल वो ना मिक्स इतकूँ को सेक सेटे और स्पून वे ना मिक्स पड़ी विटरल मिक्स पड़ी विटिटे लाइटा वो नरीपरी विटिटे ना वे कुछ ने सेक नहीं पटर ये वेना सेक கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டறலாம் நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கு எந்த அளவுக்கு மாவு பிசைவோமோ அதே டெக்ஸ்சர்ல தான் இதுக்கு வந்து மாவு பிசையணும் ரொம்ப வந்துட்டு அடிச்சு பிசையாம லைட்டா வந்து நம்ம கை விரல்களாலேயே வந்து மாவு பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி mix பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து இப்ப இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துர்க்கேன் இத இப்ப நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்ப 15 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாவு வந்துட்டு நல்லா ஊறி இருக்கு எவ்வளவு சாஃப்ட்டா வந்து வந்திருக்குன்னு பாருங்க இப்ப நம்ம வந்து மாவு உருட்டி எடுத்துக்கலாம் நாம வந்து குலோப் ஜாமுனுக்கு எப்படி வந்து மாவு உருட்டுவோமோ அதே மெத்தட்ல தான் இதுக்கு வந்துட்டு மாவு உருட்டணும் இந்த மாதிரி நான் வந்து மாவு எடுத்துர்க்கேன் நம்ம உள்ளங்கைகள்ல நடுவுல வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும் குலோப் ஜாமுனுக்கு எப்படி மாவு உருட்டுவோமோ அதே டெக்ஸ்சர்ல தான் இதுக்கு வந்து உருட்டணும் ना वो குலோப் ஜாமுனுக்கு எப்படி மாவு பிசையலாம் எப்படி வந்துட்டு அது வந்து கரெகட்டான டெக்ஸ்சருக்கு நம்ம வந்து வெடிப்பு இல்லாம கொண்டு வரலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன் அது வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்கிறேன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி மாவு உருட்டிட்டு நம்ம பெருவிரல்கள வச்சு நடுவுல இந்த மாதிரி ஒரு கோல் போட்டு விட்டுக்கலாம் இப்போ இவ்வளவுதான் நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம இத எடுத்து வச்சிரலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு உருண்டை உருட்டி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நடு உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து நடுவுல வந்து அமுத்தி விட்டு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும் பாருங்க நான் வந்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுமே இல்லாம எப்படி வந்து உருட்டி இருக்கேன் பாருங்க இப்போ இதலயே நம்ம நடுவுல ஹோல் போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்க எல்லா மாவியுமே அதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வச்சிருந்த எல்லா மாவியுமே நான் வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இத பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி சக்கரை பாகு ரெடி பண்ணிரலாம் அதுக்கு அடுப்புல ஒரு ஃபேன் வச்சு நான் வந்து எந்த கப்ல மாவு அளந்தமோ அதே கப்ல வந்து 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கறேன் நீங்க இனிப்பு சுவை கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படினா நீங்க 2 கப் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சக்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டறலாம் இப்போ நம்ம இத ஒரு கம்பி பதத்து அளவுக்கு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி எடுக்கணும் நம்ம குலோப் ஜாமுனுக்கு எந்த மெத்தட் பயன்படுத்தணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் செய்யணும் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிச்சிருச்சு பாருங்க இது வந்து நமக்கு ஒரு கம்பி பதம் அளவு வந்துருச்சு நான் வந்து குலோப் ஜாமுன் வீடியோ போடையிலே சொல்லிருந்தேன் உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியலனா சக்கரை இந்த மாதிரி நொர கட்டி கொதிச்சு வரணும் அதுதான் ஒரு கம்பி பதம் அளவு அப்படின்றதுன்னு அதே மாதிரி இப்போ வந்திருக்கு பாருங்க நம்ம இப்போ இத இறக்கி கீழ வச்சிட்டு அடுத்து பாதுர்சா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துறலாம் இப்போ எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும்
இது வந்துட்டு குலோப் ஜாமுன் மாதிரியே தான் மிதமான சூட்டில் தான் நம்ம வந்துட்டு சேர்க்கணும். ரொம்ப எண்ணெய் வந்து சூடேறின பிறகு சேர்த்திங்கன்னா அப்புறம் வெளியே வந்து கரைஞ்சது மாதிரி இருக்கும், உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வேகாது. நம்ம வந்து பாதுர்சாவை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி குலோப் ஜாமுனை ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மெத்தடு தான் இதுக்கும். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து நல்லா வெந்துருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும், நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு நம்ம அடுத்து வச்சிருந்த உருண்டைகளை இது கூட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ பொறிச்சு எடுத்ததை நம்ம வச்சிருந்த சக்கரை பாகுல சேர்த்துடலாம். சக்கரைப்பாகு வந்து நல்லா வெது வெதுன்னு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மீறி சூடு இல்லை அப்படின்னா அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சக்கரைப்பாகு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நம்ம வந்துட்டு அதை சேர்த்துடணும், இல்லை அப்படின்னா நமக்கு சக்கரைப்பாகு வந்து நல்லா உறிஞ்சி எடுக்காது. இப்போ இதுமே வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து அந்த சக்கரைப்பாகுல சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து அந்த சக்கரை பாகுல முழுகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு ஊறின பாதுர்சாவை நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.